ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் சாந்தி. சாந்தி ஸ்டோர்ஸ் உரிமையாளர் சரவணன். சாந்தி சாந்தி என அழைக்க அவரது மனைவி சில நொடிகளில் எதிரில் வந்து நின்றாள். பத்திரிக்கை வந்தாச்சு என்று ஒரு பெரிய அட்டை பெட்டியை காட்டினார். மேலே இருந்த ஒரு சாம்பிள் பத்திரிகையை எடுத்து வா, இப்படி பக்கத்தில் உட்காரு என மனைவியை அருகில் அமரச் செய்தார். இருவர் முகங்களும் பிரகாசமாயின. அவர்களது ஒரே மகளின் திருமண பத்திரிகை அல்லவா அது. இருவர் முகத்திலும் பெருமிதம். டேபிளில் இருந்த பேனா பேப்பரை எடுத்தார். முதல்ல நீ சொல்லு, உங்கள் வீட்டு பெரியவங்கள்லேருந்து யார் யாருக்கு கொடுக்கணும்னு வரிசையாக சொல்லு என்றார். முதல்ல சம்மந்தி வீட்டுக்குங்க. சாந்தி சொல்ல, அட அது தெரியாதா, அதுக்கு முன் குலதெய்வம், அதெல்லாம் தனியாக ஒரு பட்டியல், இப்போ உங்கள் வீட்டிலேருந்து சொல்லு என்றார். சாந்தி ஆரம்பித்தாள். எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் பெரியப்பா அத்தை சித்தி, அப்புறம் என் பெரிய அண்ணன் மற்றும் சின்ன அண்ணன். சின்ன அண்ணனா? சரவணின் முகம் மாறியது. சாந்தி கொஞ்சம் பயந்தாள். இது எதிர்பார்த்தது தான். எங்க முரளிக்கு வேணாமா? என்ன முரளி கிரளின்னு, உனக்கு பழசம் மறந்து போச்சா? கூட பிறந்த பாசம் புருஷனோட அவமானத்தை மறக்கடிச்சிருச்சு போல உணர்ச்சி வசப்பட்டார் சரவணன். 10 ஆண்டுகளுக்கு முன் வீடு மற்றும் திருமண புரோக்கர் தொழில் செய்து வந்தார் சரவணன். பிறகு பேப்பர் விளம்பரம், மொபைல் போன், நெட் என்று தகவல்கள் தரம் தாமாக எல்லாரையும் தேடி வர அவர் தொழில் முடங்கியது. பக்கத்து ஊரில் பெரிய அளவில் மளிகை கடை வைத்திருந்த இரண்டாவது மைத்திரன் முரளியிடம் சென்றார் சரவணன். தன் நிலைமையை கூறி, ஒன்றும் இல்லை மச்சான், நீ இப்போ நல்ல நிலைமையில் இருக்க, கொஞ்சம் பணம் கொடுத்தினா என் ஊரில் கடை போடலாம்னு இருக்கேன். உன் சிபாரிசில் சரக்கும் கடனாக போட சொல்வேன். உரிமையும் கெஞ்சலுமாக கேட்டார் சரவணன். மாமா, கண்டிப்பாக நீங்கள் கடை போடலாம், ஆனால் உடனே வேண்டாம். என் கடையில் குறைஞ்சது 6 மாதமாவது வேலை பார்த்து அனுபவத்தை கற்றுக்கோங்க, அப்புறம் என்னால் முடிஞ்சதை தரேன், சரிதானா மாமா என்றான். மச்சானியின் கருத்தால் வெகுண்டார் சரவணன். என்னடா பேசுகிற, உங்கள் அக்காவை கட்டும்போது நீ டவுசர் போட்ட பையன், இப்போ எனக்கே அட்வைஸா? உன்கிட்ட வேலை பார்க்கணுமா, அப்புறம் என்ன சொன்ன, முடிஞ்சதை தருவியா, என்ன பிச்சையா? மாமான்னு பயமும் இல்லை, மரியாதையும் இல்லை, இனிமே அக்கான்னு உறவு முறை கொண்டாடி என் வீட்டு பக்கம் வந்துடாத. கோபத்தில் கடுமையாக திட்டிவிட்டு திரும்பினார் சரவணன். ஏங்க, அவன் என்ன விரோதியா? புதுசாக ஒரு வியாபாரத்தில் அனுபவம் தேவைதான்னு சொன்னான் என சமாதானப்படுத்தினாள் சாந்தி. வாய முழுடி, உன் தம்பியை நீ எப்படி விட்டு கொடுப்ப? நானும் தொழில் ஆரம்பித்து அதில் ஜெயிச்சு காட்டுறேன், அப்புறம் பேசிக்கிறேன், மனைவியை அடக்கினார் சரவணன். முரளியின் மகள் வயது வந்ததுக்கு கூட சொல்லவில்லை. அதைவிட கொடுமை, அங்கே போனால் உன் கையால் இனிமேல் சோறு திங்க மாட்டேன் என எச்சரித்து சாந்தியையும் தடுத்தார். ஒரு நாள் அவருக்கு தெரியாமல் அண்ணன் மகளை பார்த்து வந்தாள். இப்போதும் அந்த குட்டு உடைந்து விடுமோ என்கிற பயம் சாந்தி மண்டைக்குள் பதுங்கியிருந்தது. இன்னும் அதே விரியில் கணவன் பேசியது சாந்திக்கு வருத்தமாகவே இருந்தது. என்னங்க குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டு, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கிற விசேஷம், இதில் தாய்மாமன் உறவை இப்படி அறுத்து விடலாமா என்றாள் சாந்தி. பேசாதடி, அவனவன் அவமானப்படுத்தினவன், நான் பெருந்தன்மையாக போகணுமா? இனிமே அவன் பேச்சை எடுத்த நாக்கை கடித்தார் சரவணன். பிறகு ஒரு வழியாக மனைவியின் உறவினர் லிஸ்ட் முடிந்து அவர் பக்கம் உள்ள உறவினர்களின் பெயர்களை எழுத ஆரம்பித்தார். இப்போது முதலிலேயே முந்திக்கொண்டு, அடியே இப்போவே சொல்லிட்டேன், என் பெரியப்பா லிஸ்ட்லேயே கிடையாது, புரியுதா என்றார். எங்க என்ன பேசுறீங்க, நம் குடும்பத்தில் மூத்தவருங்க, அதுக்காக நான் முத முதலாக கடை ஆரம்பித்து வந்து திறந்து வைங்கன்னா உனக்கு தரகு வேலையே ததுங்கினத்தோம், இதில் எதுக்கடா மளிகை வியாபாரம்னு வராமல் இருந்தார். இப்போ என்னாச்சு, ஐயாவோட உழைப்பில் ஒரு கடை 3 கடையாச்சு, என் கீழே 16 பேர் வேலை பார்க்குறானுவ, 2 சொந்த வீடு, 3வதாக ஒன்றை விலை பேசியிருக்கேன், பொண்ணுக்கு சீதனமாக தரப்போகிறேன், கீழே இருக்கிறவன் முன்னேற ஆசைப்பட்டா அச்சுக்கொட்டாமல் வாழ்த்தணும், ஆனால் இவர் சாபம்ல விட்டார். எவ்வளவோ பெரிய மேலே நம்பிக்கை வச்சு என்னை வாழ்த்தினாலும் இவரும் உங்கள் சின்ன அண்ணனும் சொன்னது தான் என் நெஞ்சு அறுக்குது. இப்போ இவனுங்களை என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு என்ன அவசியம், அதுலேயும் நொட்ட சொல்லவா? சரி சரி, ஏன் மீன் பேச்சு, இப்போ நான் வாழ்ந்து காட்டியிருக்கேன், அந்த திருப்தி போதும். இது மாதிரி ஆளுங்களை பற்றி பேசி என் பழைய கோபத்தை கலராத என பேச்சை மாற்றி தன் பக்கத்து உறவினர் நண்பர்களின் பெயரை எழுத ஆரம்பித்தார். கணவரிடம் பேசி பிரயோஜனமில்லை என்று அமைதியானால் சாந்தி. அன்று மாலை அவர்கள் வீட்டிற்கு வந்தான் ஒரு இளைஞன். சந்தேகமாக பார்த்தார் சரவணன். ஐயா, என்ன தெரியுதா, என் பேர் வேலு என்றான். தலையை வலதுமிடதுமாக ஆட்டி சுத்தமாக ஞாபகம் இல்லை என்றார். சரிங்க, நானே சொல்கிறேன், 8 வருஷம் ஆகியிருக்கும், அப்போ நான் 10வது ஃபெயில், உங்ககிட்ட வந்து எனக்கு பொண்ணு பார்க்கணும், உங்கள் உதவி வேணும்னு கேட்டேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, நீ ஆளும் சரியில்லை, படிப்பும் பணமும் இல்லை, யாரையாவது இழுத்துக்கிட்டு ஓடி போயிடுன்னு சொன்னீங்க. அப்போ என்னோட தகுதிக்கு நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் உண்மை இருந்தாலும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், தனியாக அழுதேன், ஆனால் உங்கள் மேலே எனக்கு கோபம் வரல, உங்கள் பேச்சையை உத்வேகமாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி வாழ்ந்து காட்டணும்னு முடிவு செஞ்சேன். என் நல்ல நேரம், அதிர்ஷ்டம் கை கூடி வந்தது. கொஞ்ச நாளில் மொபைல் ஃபோன் ரிப்பேர் கற்றுக்கிட்டேன், அப்புறம் ஊர்லேயே சின்னதாக மொபைல் ஃபோன் ரிப்பேர் கடை போட்டேன், சுமாரான வருமானம் வந்துச்சு, அப்புறம் மொபைல் ஃபோன் வாங்கி விற்கிற கடையாக மாற்றினேன், கடையும் பெருசாச்சுங்க, இப்போ மாத வருமானம் 50,000 ரூபாய். இதுக்கு மூல காரணம் உங்களோட அந்த கிண்டல் தான். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் வார்த்தையில் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சி இப்போ சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு தேடி வந்து கல்யாணமும் நிச்சயமாகிடுச்சு.
இந்தாங்க பத்திரிக்கை. தயவு செஞ்சு என்னை திமிரு பிடிச்சவன்னு தப்பாக நினைக்காதீங்க ஐயா. உங்களை கர்ப்பமாக நான் கூப்பிட வரல. வாழ்க்கையில் நேராகவோ இல்லை மறைமுகமாகவோ நான் முன்னேற்றத்துக்கு தூண்டுகோளாக இருக்கிறவங்களை மறக்கக்கூடாது. மறைமுகமாகவோ நம் முன்னேற்றத்துக்கு தூண்டுகோளாக இருக்கிறவங்களை மறக்கக்கூடாது. நீங்கள் வயசில் பெரியவர், வந்து என வாழ்த்தனம் என்று உருக்கமாக சொன்னான் வேலு. அவன் முன் கூனி குறுகி போனான் சரவணன். இவனிடம் உள்ள பக்குவம் ஏன் தனக்கு வரவில்லை என சிந்தித்தார். வாழ்ந்து காட்டுதல் என்பது பணமும் செல்வாக்கும் பெறுவது மட்டுமல்ல, அது வந்த பின் பக்குவமாக நடந்து எல்லாரையும் அரவணைத்து செல்வதும் தான் என்று உணர்ந்தார். கண்களில் கண்ணீர் பரவ பத்திரிகையை வாங்கி கொண்டு வேலுவின் தோளை தட்டி, சபாஷ் வேலு, நீ மேலும் மேலும் உயரணும் என்று ஆசிர்வதித்தார். அவன் சென்ற பின் மனைவியை அழைத்து, சாந்தி ரெண்டு பத்திரிகை எடுத்துக்க, இப்போ நாம் உடனே முரளி வீட்டுக்கும் பெரியப்பா வீட்டுக்கும் போகிறோம் என கூற இன்ப அதிர்ச்சியில் புரியாமல் பார்த்தாள் சாந்தி.